ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல வந்து யூ தெரியாம கால் தவறி கீழே விழுற வரைக்கும் பார்த்தோம். இப்ப புதுசா பார்த்தா ஃபான் ஒரு கேரக்டர் வேற உள்ள வந்திருக்குது. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோக்குள்ளவே பார்த்துடலாம் வாங்க. அவர் வந்தவரு, டேய் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அவனை மெல்லமா தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. நான் என்ன தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபா வந்து யூவை கூப்பிட்டு போனோன்னு, யார் இவன், யார் இவனே தெரியலையே அப்படின்னு எல்லாரும் முடிக்கிறாங்க. இவன் தான்ப்பா மெடிசின் படிக்கிறாரு அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணு வந்து சொல்றா. யூ இவரும் ரொம்ப க்ளோஸா என்ன அப்படின்னு வைத்தி வந்து கேக்குறான். அவர் இப்படி பாஞ்சு வந்து காப்பாத்தினதை பார்த்தான், கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கதா செய்யுது போலயே அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணு வந்து பேசியிருக்கா. பக்கத்துல உள்ள அந்த சீனியர் பையன் வந்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு வாயிலே ஒரு அடியை போட்டுடுறாரு. எது என்னமோப்பா, காப்புக்கு தான் ரொம்ப பதட்டமாவே இருக்குது. டேய் அந்த ஃபாவை பார்க்க ரொம்ப ஹாட்டா கூலா இருக்கார்ல அப்படின்னு தைப்புன்னு சொன்னோன்னே, டேய் நீ அவன் அப்படி சொன்ன அப்ப என்ன என்னடா சொல்லுவ, நானும் ஹாட் தாண்டா அப்படின்னு மைட்டி சொன்னதை கேட்டோன்னு, இதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த சீன்ல பார்த்த அந்த ஃபா வந்து நியூக்காக மெடிசின் வாங்கி கொடுக்குறாரு. ஒழுங்க மாத்திரை எல்லாம் போடணும், மருந்தெல்லாம் போடணும் அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி அந்த ஃபா வந்து சொல்லிட்டு இருக்காரு. டேய் நான் ஒண்ணு குழந்தையெல்லாம் இல்லடா, இப்படி பேசுறது முதல்ல நிப்பாட்டு, இங்க போரு. நீ என்ன காப்பாத்துனதா யாரோ ஹேஷ்டேக் ஃபா யூ போட்டு பேஸ்புக்ல போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு யூ சொன்னோடனே ஃபா சிரிக்கிறாரு. டேய் சிரிக்காதடா, என்ன எத்தனை பேர் கூட தாண்டா சேர்த்து வச்சு போடுவாங்க அப்படின்னு யூ வந்து புலம்புறம். என்னடா அந்த காப்பை பத்தி சொல்றியா என்ன அப்படின்னு ஃபா வந்து கேக்குறான். உனக்கு புறா தெரியும், நீ ஏதாச்சும் சொன்னாலா என்ன அப்படின்னு யூ வந்து கேக்குறான். அதெல்லாம் இல்ல, சும்மா ஒரு கெஸ் தான். சில பேர் வாழ்க்கையில வந்து தனியா இருக்கதா விரும்புவாங்க அப்படின்னா அது இதுன்னு ஏதோ காதல் தோல்வியில பேசுற மாதிரி இந்த பா வந்து பேசுறாரு. நீவும் ஆறுதல் சொல்றான், நீ எதுவும் தப்பு பண்ணலடா, நீ வாழ்க்கையில முன்னேறி போயே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். நியூ ஃபா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா பாக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியுதேப்பா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நியூ ஏன் இன்னும் வரல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தைப் பொண்ணு வந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஏன்டா அவனை பத்தி ரொம்ப கேர் பண்ற, அவன் வெறும் ஃப்ரெண்டு தானே, இல்ல அதுக்கும் மேலையா, நீ எதுக்கு இப்படி கவலைப்படுற அப்படின்னு சேன் கேட்டா, நான் ஒண்ணு அவன் ஃப்ரெண்டா இருக்க விரும்பலடா அப்படின்னு தைப் பொண்ணு சொன்னோடனே காப்பு அப்படி முறைக்கிறாரு. ஏன்டா காப்பு, நீ ஏன் அமைதியா இருக்க, உங்களோட அந்த ஹேஷ்டேக் மேட்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சேன் வந்து கேக்குறான். காப் பழக்கம் போல எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துருக்காரு. டே காப்பு, நீயும் யூவும் உண்மையிலேயே பாய் ஃப்ரெண்டா என்ன, நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சேர்ந்தே இருக்கீங்களே அப்படின்னு மைட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் அவங்க லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சேன் வந்து சொல்றான். இருடா சேனன், நான் இன்னும் பேசி முடிக்கல, அதே தாண்டா நானும் சொல்றேன், நானும் யூவும் ஒரு ஜோடியான எப்படி இருக்கும் அப்படின்னு மைட்டி வந்து கேக்குறா. அப்படிங்கு விட்டேன் வையன், உனக்கு முன்னாடி ஹேண்ட்ஸமான ரெண்டு பசங்க இருக்காங்கடா, அவங்களுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சேன் வந்து சொல்றான். என்ன இவங்க ரெண்டு பேருமா, என்னோட அழகுல பாதி கூட இவங்க இல்லடா, எனக்கு இவங்க போட்டியா அப்படின்னு மைட்டி வந்து சீன் போட்டு இருக்கா. தைப்பூன் இதை கேட்டு அவன் தலையில ஒரு போட போட்டு, நான் கிளியரா சொல்றேன்டா அவன் எனக்கு தான் அப்படின்னு தைப்பூன் வந்து சொல்லிடுறான். சூப்பர்ல தைப்பூன், நீ சொல்லிட்ட, என்ன காப்பு நீயும் போட்டியில கலந்துக்கிறியா அப்படின்னு சேன் வந்து கேக்குறான். ஏதோ ஓட்ட போட்டியில கலந்துக்கிறியா அப்படின்னு கேக்குற மாதிரி சேன் வந்து கேட்டுக்கிருக்கான். சொல்லுடா சொல்லு, உனக்கு நியூவை பிடிக்குமா இல்லையா அப்படின்னு மைட்டி ஒருப்பவங்க கேட்டுக்கிருக்கான். ஏன்டா அவங்கிட்ட எல்லாம் கேக்குறீங்க, அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் ஏன் நியூவை லவ் பண்ண போறான், என்ன நியூ நான் சொல்றது சரிதானே அப்படின்னு தைப்பன் வந்து காப்பிட்ட கேக்குறான். அவரு வழக்கம் போல எதுவுமே பேசாம, சரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காப்பு வந்து எந்திரிச்சிடுறாரு. டேய் என்னடா ஆன்சர் பண்ணாமலே போற, உனக்கு நியூவை பிடிக்குமா இல்லையா, அவனை விரும்புறியா இல்லையா, பதில் சொல்றா அப்படின்னு தைப்பூன் வந்து கேக்குறான். காப்பு ரொம்ப சிம்பிளா, எது எனக்கானது இல்லையோ அதை எடுக்க நான் ட்ரை பண்ணவே மாட்டேன், ஆனா எது எனக்கானதோ அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதோ புதிர் மாதிரி பேசிட்டு அவராட்டுக்கு போயிட்டாரு. தைப்பூனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா நியூவும் ஃபா வந்து கட்டுறேங்க. ஃபா வந்து நியூவை கூப்பிட்டு வந்து இருக்காரு. டே ஃபா நான் இங்க காப்ப மீட் பண்ணேன்டா அப்படின்னு யூ வந்து வாய திறக்குறான். நல்ல வேலைடா எங்க சொல்லாம போயிருவேன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், மேல சொல்லு அப்படின்னு பா வந்து கேக்குறான். டேய் உனக்கு இத பத்தி தெரியுமாடா அப்படின்னு யூ வந்து கேக்குறான். ஆஹ் தெரியும்,
என் தம்பியோட இதயத்தை உடைச்சவனை பத்தி எனக்கு எப்படா தெரியாம இருக்கும், அவர்தான் நாங்க பார்த்தேன்ல, ஒரு மோசமானவன்டா அப்படின்னு வந்து சொல்றான். டேய் அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் பேசாத, அவன் ஒண்ணும் மோசமானவளா இல்ல அப்படின்னு இவன் வந்து சப்போர்ட் பண்றான். என்ன சப்போர்ட் பலமா இருக்கு, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு ஃபாவம் வந்து கேக்குறான். டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவ என்னோட ரூம்மேட் அவ்வளவுதான் அப்படின்னு இவன் வந்து ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி பேசியிருக்கான். சரி சரி சரிங்க தம்பி, நான் நம்பிட்டேன், டென்ஷன் ஆகாதீங்க, எப்படி பார்த்தாலும் அவங்களோட பப்பி லவ் தான், அந்த பப்பி லவ் வந்து மறுபடியும் முளைச்சிருச்சா என்ன அப்படின்னு பா வந்து கேக்குறான். அதெல்லாம் இல்லடா, எனக்கு ஒன்றும் அவன் மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை, அவனுக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, அவ்வளவுதான், நான் எதுக்கு அவன் முன்னாடியில போக போறேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். சரிடா, எது சரி தப்புன்னு உனக்கு தெரியும், எதுனாலும் உன்னோட முடிவுதான், பார்த்த முடிவுடு அப்படின்னு பா வந்து பக்குவமா பேசிக்கிட்டே இவன் வந்து ஹாஸ்டல் கொண்டு வந்து விட்டுட்டாரு. மெடிசின்ல கரெக்டா சாப்பிடுறா அப்படின்னு அது இதுன்னு அட்வைஸ் பண்ணி கலாய்ச்சி லாடி இருக்காங்க. இதை காப்பாத்துட்டு செமைய ஜலஸ் ஆகிறாரு மட்டும் தெரியுது, ஆனா காப்புக்கு வந்து அது யூவோட அண்ணன்னு முழுசா தெரியல. இன்னும் இப்ப யூ வந்து நடக்க முடியாம வந்துகிட்டு இருக்கா. காப்பு வந்து அவர் தோல் மேல கைய போட்டு யூவை கூட்டு போறாரு. பரவாயில்லடா நான் நல்லாதான் இருக்கேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு யூவும் வந்து சொல்றான். பரவாயில்லடா நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு காப்பே மேல கூப்பிட்டு போறாரு. அப்படியே தோல் மேல கைய போட்டு கூப்பிட்டு போகும்போதே லைட்டா ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் ரெண்டு பேரும் கண்டுக்கிடாம அப்படியே மேலேறி போயிட்டாங்க. தைப்பூன்னு வேகமா ஓடி வந்து கேரிங்கா டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா மைட்டி வேகமா ஓடி வந்து அவே ஒரு பக்கம் வந்து யூ கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். நியூக்காக எத்தனை பேர் தான் போட்டி போடுவாங்கன்னு தெரியலையே, நியூக்கு ஹெவி டிமாண்ட் போலையே, சேன் மட்டும்தான் நியூக்காக போட்டி போடாம டே நல்லா தானே இருக்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். நல்லா தானே இருக்கேன், இருங்க நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு நியூ சொல்றான். காப்பீரனா கையில உள்ள மெடிசின் பேக் வந்து வாங்கிக்கிறாரு. நியூ இதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றான். தைப்பூனும் வைட்டியும் இதை பார்த்து காப்பு முறைக்கிறாங்க. இவன் நல்ல பேர் வாங்கிடுவோம் போலயே அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நியூ வந்து குளிக்க உள்ள போயிட்டான். வெளியே இந்த மைட்டி வந்து என்ன பண்றானா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நியூவோட பெட்ல போய் படுத்துக்கிட்டான். டேய் எந்திரிடா, இது நியூவோட பெட்டுடா அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டிக்கான். டேய் நான் இங்கேதான்டா தூங்க போறேன், அப்போதான் அவன் வருவான், நான் இங்க இருக்கிறத பாப்பான், பிறகு நைட்டு என் கூடயே சேர்ந்து தூங்கிடுவான் அப்படின்னு வேற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான் இந்த மைட்டி. நியூ இப்போ வந்துட்டான். டேய் உனக்கு ஏதாச்சும் மார்னிங் கிளாஸ் இருக்காடா அப்படின்னு தைப்பன் வந்து கேட்கிறான். இல்லடா அதனால நான் நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நியூ வந்து ஹெவியா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் நியூ உனக்கு லவ்வரா இருக்கிறதுக்கான குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு தைப்பன் வந்து லைட்டா கேட்டு பாக்குறான். அவனும் குடிச்சிட்டு கேரிங்கா இருக்கணும், என்னை நல்லா பாத்துக்கணும், மொத்தத்துல பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னவனே காப் முழிக்கிறாரு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டோரிய சொல்றேன்டா அப்படின்னு இவன் ஸ்கூல்ல வந்து ஒருத்தருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதை வந்து உளறிட்டான். ஆனா அது யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கறது வந்து நியூ சொல்லல. நியூ நீ இப்ப இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வேணா என்ன ஏத்துக்கோ ஏன் அப்படின்னு தைப்பும் வந்து சொல்றான். நியூ வந்து இப்ப ரொம்ப குடிச்சிருக்கதால அவன் காதுக்கு எதுவுமே ஏறல, மொட்டை ஆயிட்டான். நியூ ப்ரப்போஸ் பண்ணி ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிருக்கானா, அவன் அன்னைக்குதான், அந்த அன்னைக்கு பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு தைப்பும் வந்து காப்பிட்ட கேக்குறான். காப்பி இதுக்கு வந்து இதை நீ இவங்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு ஒரே வார்த்தை பார்த்து சொல்லி முடிச்சிட்டாரு. தைப்பூன் வர்ற மாதிரி இல்ல, டேய் நீங்க ரெண்டு ஒரே ஸ்கூல் தான்டா அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா காப்பாயில இருந்து எதுவுமே பெருசா வரவே இல்லை. சே அனேமா நான் நியூ லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், நியூ எனக்கு கிடைப்பானா அப்படின்னு காப்பிட்ட வந்து கேக்குறான். நீ முயற்சி பண்றத பண்ணுடா, ஆனா எங்க காதலும் நம்பிக்கையும் இருக்கோ அங்க ஏமாற்றமும் இருக்கும், அதுக்கு தயாராரு அப்படின்னு காப் வந்து தத்துவம்லாம் பேசிட்டு எதுவா இருந்தா எனக்கு என்ன, நியூ எனக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூனும் மட்டையாயிட்டான். இப்ப எல்லாவனும் மட்டையாயிட்டான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகு நியூவை எழுப்பி, இல்ல 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 எழுப்பலாம் சரியிலப்பா, ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு போய் அவர் பெட்ல போட்டிருந்தாரு. நியூ குடிச்சிட்டு அந்த டிராயிங்க பத்தி என்னடா நினைக்கிற அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். நியூ இப்படி குடிச்சிட்டு குழந்தை மாதிரி பேசுறத பார்த்து காப் ரசிக்கிறாரு. அப்படியே போற போக்குல நியூ நீ இப்பயே என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு காப் கேட்க நியூ இதுக்கு வந்து திருதுன்னு முடிக்கிறான். அவன் ஆன்சர் பண்றதுக்குள்ளயும் பாக்கிட்ட இருந்து போன் வந்துருது. மருந்த போட்டியாடா அப்படின்னு ஃபார்ம் வந்து விசாரிச்சிருக்கான். போட்டேன் போட்டேன் கட் பண்றா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு காப்புக்கு ஒரு குட் நைட்டை சொல்லிட்டு நியூ தூங்கிட்டான். இப்ப அடுத்த நாள் காலையில சேன் வந்து கிளாஸுக்கு போகணுமே அப்படின்னு கடுப்புல எந்திரிச்சு பார்த்தா
யூவும் காப்பும் ஒரே பெட்ல நெருக்கமா படுத்து கிடக்கிறத பார்த்து அவனுக்கு ஷாக்கு. அவன் பார்த்தத காப்பும் பார்த்துட்டாரு. காப்பு ஒரு முறை முறைச்சவனே, இல்ல நான் எதையும் பாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் போயிட்டான். காப்பு ஒரு முறை முறைச்சா எல்லாரும் பயந்து போயிடுறாங்கப்பா. இப்ப யூ வந்து கிளாஸுக்கு வந்திருக்கான். டேய், எங்கேயாச்சும் ட்ரிங்க் பண்ண போக மாட்டா அப்படின்னு நீ வந்து கேக்குறான். இல்லடா, நேத்து நைட்டே நான் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டேன், நான் வரல அப்படின்னு நீ வந்து சொல்லிடுறான். சரி சரி சரி, சும்மா தான் கேட்டேன், நான் இன்னைக்கு என்னோட ஃபேமிலியோட வெளியே போறேன்டா அப்படின்னு நீ சொன்ன உடனே, என்னது வெளியே போறியா, என்னடா அடிக்கடி போற, நம்புற மாதிரி இல்லையே, உண்மையை சொல்லுடா, வேற யாரையாச்சும் எங்களுக்கு தெரியாம பார்க்க போறியா என்ன, உண்மையை சொல்லுடா அப்படின்னு இவனுக்கு ரெண்டு பேரும் கேட்டு இருக்காங்க. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் என்னோட அம்மாவை தான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு நீ வந்து சமாளிக்கிறான். இவனுக்கு நம்புற மாதிரியே இல்ல. சரி சரி, நாங்க நம்பிட்டோம், சரிடா பாங்கு, உனக்கு எப்படி அப்படின்னு நீ வந்து கேட்க, டேய் எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னு பாங்கு வந்து சொல்லிடுறான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்க, எனக்காக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நீ வந்து புலம்பிட்டே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா காப் நிக்கிறாரு. என்னடா இங்க என்ன பண்ற அப்படின்னு நீ வந்து கேட்கறான். நீ வரைஞ்ச படத்துக்கு வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும், நீயே வந்து செலக்ட் பண்ணி கூட அப்படின்னு சொன்னவனே நியூக்கு செம ஹாப்பி. சரி ஈவினிங் போலாம் அப்படின்னு நீ வந்து சொல்லிட்டான். நியூ அடுத்து போறான். காப்பு என்னன்னா அவனை கைய புடிச்சு கூப்பிட்டு போறாரு. அவன் வேண்டான்னு சொல்றான். காப்பு வந்து கேட்கவே மாட்டேக்காரு, அவனை கைய புடிச்சு கூப்பிட்டு போறாரு. என்னடா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க போலயே அப்படின்னு இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா காப்புக்காக நியூ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வெயிட் பண்ற கேப்லயே பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து இவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சூப்பர் ஸ்டாரா, என்ன எதுக்கு இப்படி பொண்ணுங்கெல்லாம் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த காப் ஏன் இன்னும் வரல அப்படின்னு காப்பையும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா காப்பே வந்துட்டாரு. அவரு வந்தவொடனே, என்னடா நான் கார்ல போவான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொன்ன, இப்ப என்ன காரோட வந்திருக்க, ஒரு முடிவுல நிலையாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் கால் உடஞ்சிருக்கே, பிறகு என்ன உன நான் தூக்கிட்டாடா போக முடியும் அப்படின்னு காப்பு வந்து கேக்குறாரு. ஏன்னா நீயும் ஃபார்ம் மாதிரியே பேசுற அப்படின்னு ஃபார்ம் பேரை நீயும் உள்ள எடுத்து விட்டவனே காப்பு வந்து கடுப்பாயிட்டாரு. நீயும் அந்த ஃபாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்தேன், உனக்கு அவன் என்ன வேணும் அப்படின்னு காப்பு வந்து கேக்குறான். அவன் எனக்கு அண்ணன் வேணும் அப்படின்னு காப்பு வந்து சொல்லிடுறான். என்னது அண்ணனா, புரியலையே அப்படின்னு காப்பு வந்து கேக்குறாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா ஃபா கிட்ட இருந்து கால் வந்தது. அந்த ஃபா வந்து வழக்கம் போல அதையேதான் கேக்குறாரு. என்னடா பேண்டேஜ் போட்டியா அப்படின்னு ஃபா வந்து கேக்குறான். இல்லடா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் எனக்கு தோணுது, ஆனா நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன், அதுதான் எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா காப் தான் இவனுக்காக மருந்தெல்லாம் போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. இவன் வந்து இப்ப ஃபா கூட போன் பேசி முடிக்கிறா காப் வேகமா, ஃபா உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஆமா ஸ்பெஷல் தான், அவன் எனக்கு அண்ணன் வேணும் அப்படின்னு நியூ வந்து சொல்றான். என்னது அண்ணனா, எப்படி அப்படின்னு காப்பு வந்து திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. டேய், அவன் எனக்கு முன்னாடி பிறந்த வேண்டா, அதான் எனக்கு அண்ணன் வேணும், நான் தம்பி வேணும், போதுமா, ஏன் இதை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு நியூ வந்து கேக்குறான். காப்பு எதுவுமே சொல்லாம ஒண்ணுமில்ல வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் போட்டு முடிச்சிட்டாங்க. சரிடா இந்த ஃப்ரேம் ஏதாச்சும் எழுது அப்படின்னு நியூ வந்து சொல்றான். அவர் அந்த நேரத்துல வந்து பெண்ணை வாங்கும் போது ஸ்கூல் டைம்ல வந்து நியூ வந்து பெண்ணை கொடுத்த ஷர்ட்ல வந்து எழுத சொல்லிப்பாங்கல்ல, அதுதான் காப்புக்கு வந்து ஞாபகம் வருது. நியூக்கும் அந்த நினப்பு வருது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. நியூ வந்து வேகமா சுய நினைப்பு வந்து எழுதுடா அப்படின்னு சொல்லிடுறான். காப்பு இப்ப வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. காப்பு இப்ப வந்து எழுதி முடிச்சுட்டு நியூவும் எழுத சொல்றாரு. டேய் அவன் உன்னோட அம்மாடா, நான் ஏன் எழுதணும், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லையே அப்படின்னு நியூ வந்து சொல்ல. ஏன் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம் உன் ஷர்ட்ல எழுத சொல்லும் போது இப்ப என்னடா உனக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, சரிடா போதும் வாய மூடு குடுறா நான் எழுதுறேன் அப்படின்னு இவனு எழுத ஆரம்பிச்சிட்டான். என்னடா இப்ப உனக்கு ஹாப்பியா, வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் அங்கிட்ட இறக்கி விட்டுரு, நான் அப்படியே டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு நியூ வந்து சொல்றான். அப்ப என்னோட அம்மா பிறந்த வரைக்கும் நீ வரலையா, நீ கண்டிப்பா வரணும்டா அப்படின்னு காப்பு வந்து சொல்லிடுறாரு. டேய் நீ என்ன லூசாடா, எனக்கு அம்மாவை தெரியவே தெரியாது, நான் எப்படி வர்றது அப்படின்னு நீ வந்து கேக்குறான். டேய் நான் உன்னை டின்னருக்கு தானே கூப்பிடுறேன்,
ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி ரொம்ப சீன் போடுறியே அப்படின்னு காப் வந்து கலாய்க்க. டேய் என்ன ஏன்டா கலாய்க்கிற, ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீ வந்து பாயிண்ட் புடிச்சு பேசிடுறான். அவளுக்கு வேலை இருக்குடா, எப்படி பார்த்தாலும் நானும் என் அம்மாவும் தான் தனியா இருக்க போறோம், நீ வந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ல வாங்க அப்படின்னு காப் வந்து கூப்பிடுறாரு. அது வந்து நியூ வந்து இழுத்துக்கிட்டே இருக்கான். இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா ஆட்டைக்காகாது போலயே அப்படின்னு காப் வந்து அவரோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி அதுலயும் வீடியோ கால் பண்ணி நியூ கையில வந்து கொடுத்துட்டாரு. நியூவால அடுத்து என்ன பேச முடியும், அவங்க அம்மாவும் இன்வைட் பண்றாங்க, அதனால நியூவால மறுப்பு சொல்ல முடியல, அவனும் வரேன்னு ஒத்துக்கிட்டான். வீட்டுக்கு போனோடனே காப் அம்மா வந்து ஏதோ நியூவா நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. நியூ ஆய் வரைஞ்ச டிராயிங் வந்து அம்மா கிட்ட வந்து காட்டுறான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இந்த ஒரு பிக்சரை தான் இவன் ஏகப்பட்ட தடவை வந்து எனக்கு அனுப்பி விட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே என்னமோ இருக்கும் இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி காப் வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அந்த டிராயிங் வந்து சோகத்துல மாட்டிட்டு நியூவும் காப்போட அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா பேசி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹாப்பியா பேசுறதை பார்த்துட்டு காப்புக்கு செம ஹாப்பி, இவரு சிரிக்கிறாரு. சோப்பா இந்த காப் சிரிக்கும் போதுதான்ப்பா பார்க்க கியூட்டா இருக்கு, ஆனா என்ன அடிக்கடி முறைச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து இப்ப பார்த்தா காப்போட அம்மாவும் நியூவும் ரொம்ப சீரியஸா எஃபோ ட்ராமா வந்து பார்த்து இருக்காங்க. அதுக்குள்ளேயும் தொடர்ந்து போட்டு அடுத்த வரம் போட்டாங்க. என்ன அடுத்த எபிசோடுக்காக அடுத்த வாரம் வர வெயிட் பண்ணுமா அப்படின்னு காப்பு அம்மா வந்து புலம்புறாங்க. கூட சேர்ந்து நியூவும் புலம்புறான். இவங்க ரெண்டு பேரும் சீரியஸை பத்தி சீரியஸா பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி இப்ப நம்ம வேற சீரிஸ் பார்ப்போமா அப்படின்னு காப்பு அம்மா வந்து ரிமோட்டை எடுக்கிறாங்க. காப் பேகுமா, அம்மா டைம் ஆயிடுச்சுமா ரெஸ்ட் எடுக்க போலையா அப்படின்னு காப் வந்து கண்ணாலேயே ஏதோ சைகை காட்டுறாரு. காப்பமாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு நியூ ஒர்க்கா பார்த்துட்டு சரிதான்ப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, காப் வந்து சூப்பரா சிக்னல் கொடுக்குறாரு. இப்பா சரிடா நாமளும் கிளம்புவோமா அப்படின்னு நியூ வந்து கேட்கறான். என்ன அதுக்குள்ளேயமா போற இறைண்டா அப்படின்னு நியூ வந்து இருக்க வச்சிட்டாரு. அடுத்து ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல் பக்கம் உட்காந்துக்கிட்டு என் கால் உடஞ்சு போச்சு காம்படிஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து புலம்புறான். டேய் உன்னோட ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குடா, போட்டிக்கு முன்னாடி உன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி பறக்க விட்டுரு, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் அப்படின்னு காப்பு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. டேய் உனக்கு எப்புறம் இந்த ட்ரிக் தெரியும், நான் இதை ஆல்ரெடி பண்ணிருக்கேன்டா, இதை எப்படி நான் மறந்து போயிட்டேன், கண்டிப்பா இதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானத்தை பார்த்து நிலா நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து நீ வந்து கியூட்டா ரசிக்கிறான். என்னதான் சொல்லு நம்ம ஊர் நம்ம ஊர் தான்டா, ஜெர்மனிலாம் இந்த சுகமே கிடைக்காதுடா அப்படின்னு நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ திருப்பியும் ஜெர்மனிக்கு போவியா என்ன அப்படின்னு காப்பு வந்து கேட்கிறான். போவேன் கண்டிப்பா போவேன், ஒரு டூரிஸ்டா போவேன், ஆனா அங்கேயெல்லாம் செட்டில் ஆக மாட்டேன், நான் இங்கேதான் இருக்க போறேன், நான் இங்க இருக்கிறவங்க விட்டு இனி நான் எங்கேயுமே போக தயாரா இல்ல அப்படின்னு நியூஸ் சொன்னோடனே காப் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா நியூ வந்து பாத்துட்டு இருக்காரு. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னால புது என்விரான்மெண்ட்ல போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு நியூ வந்து சமாளிச்சிருவான். எனக்கும் அப்படிதான் அப்படின்னு காப் வந்து சொல்றாரு. காப் இப்ப நீ என்ன சொன்ன, என்ன சொல்ல வர, உனக்கு யார் மேலாச்சும் ஃபீலிங் இருக்கா என்ன, எதுக்கு இப்படி சொன்ன அப்படின்னு நியூ வந்து கேக்குறான். ஆமா இருக்குடா, அது லவ் என்ன வேற ஏதாவது பச்சாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு காப்பு வந்து கேக்குறாரு. நியூ வந்து அப்படி மெய்மறந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நியூ வந்து இதை சமாளிச்சிட்டான். சரி நாங்க வந்து ஹுவாஹின் போறோம், அங்க நீயும் கண்டிப்பா வரணும்டா அப்படின்னு காப்பு வந்து இன்வைட் பண்றாரு. நியூவ என்னது உங்களோட பர்சனல் பிளேஸ்க்கு நானா அப்படின்னு இவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அவே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். காப் என்ன பண்றாருன்னா நியூ மேல வந்து தண்ணி அடிச்சு விளையாடி இருக்காரு. விளையாட்டு மும்மரமாகி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து ஹாப்பியா விளையாடி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இப்பயே இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் வந்து பிரச்சனை அப்படின்னு